Hello friends, welcome to my channel Ting Ting Dan Harimahi's Kitchen. இன்னைக்கு நம்ம குக்க வித் கோமாளியில சந்தோஷ் சார் பண்ண பீட்ரூட் ஹல்வா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப ஹெல்த்தியான ஹல்வா. பீட்ரூட் சாப்பிடாத குழந்தைங்க கூட இப்படி செஞ்சு கொடுக்கும்போது சாப்பிடுவாங்க. இது நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த ஹல்வா பண்றதுக்கு நான் இன்னைக்கு ஒரு பெரிய சைஸ் பீட்ரூட் எடுத்துக்கிறேன். இதை குட்டியாக கட் பண்ணி நல்லா ஒரு கிளாஸ் தண்ணி சேர்த்து அரைச்செடுத்துக்கலாம். இந்த ஜூஸ் எல்லாம் வடிகட்டி எடுத்துக்கலாம். அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளோர் மாவு எடுத்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கட்டி இல்லாமல் கரைச்செடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாயை சூடு பண்ணி நம்ம எடுத்து வச்ச பீட்ரூட் ஜூஸை அதில் சேர்த்துக்கலாம். ஒரு தடவை நல்லா கலந்து விட்டு கொதிக்க விட்டுடலாம். பீட்ரூட் ஜூஸ் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ எடுத்து வச்சிருக்கிற கார்ன்ஃப்ளோர் மாவை அதில் சேர்த்துடலாம். சேர்த்த உடனே பாருங்கள், ஜூஸ் எல்லாம் நல்லா கெட்டியாகிடுச்சு. இதை கெட்டி இல்லாமல் நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். ஒரு 5 மினிட்ஸ்லேயே அல்வா பதம் வந்துடும். அடிப்பிடிக்காமல் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ இது கூட கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். இப்போது நான் 1 கப் அளவுக்கு சீனி எடுத்துருக்கிறேன். இந்த சுகர் எனக்கு அளவு கரெக்டாக இருந்தது. இதில் ரொம்பவும் சீனி சேர்த்தா தேகட்டீரும் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. அதனால் 1 கப் சீனி கரெக்டாக இருந்தது. சீனி சேர்த்து நல்லா கிளறி விட்டுறலாம். இப்போ ஒரு கடாயை சூடு பண்ணி 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். அதில் நமக்கு தேவையான நட்ஸை சேர்த்து வறுத்தெடுத்துடலாம். வறுத்தெடுத்த நட்ஸை நம்ம செஞ்சு வச்சுருக்கிற அல்வாவில் சேர்த்து நல்லா கிளறி விட்டுடலாம். இப்போது 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இந்த அல்வாக்கு மொத்தமே 3 ஸ்பூன் நெய் தான் ஆச்சு. பாருங்கள் அல்வா எவ்வளோ சூப்பராக வந்துட்டுருக்குன்னு. அல்வாவை கைவிடாமல் நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும். பாருங்கள் இப்படி கரண்டியில் எடுத்து போட்டால் கீழே விழுகுது. இந்த ஸ்டேஜ் சரியாக இருக்கும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பீட்ரூட் அல்வா எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சின்னு. இது ரொம்ப ஹெல்த்தியான அல்வா, எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.